ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:16. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். இந்த காலை நேரத்திலே கிருபாசனமாகிய தேவனுடைய சன்னிதானத்திலே தேவ பிரசன்னத்திலே நாம் சேருவோம். அன்றைக்கு ஆசிரிப்பு கூடான நாட்களிலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அந்த சாட்சி பெட்டியாகிய கிருபாசனத்தின் மேலுள்ள இரண்டு கேருபீன்கள் நடுவில் இருந்து கர்த்தர் மோசையோடு பேசுவார். அவருடைய சத்தத்தை கேட்பார். எண்ணாகமம் 7:89 89:1 நாம் இப்படி வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் சேரும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். எதற்காக நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே சேரப்போகிறோம்? இரக்கத்தை பெறுவதற்காக தேவனுடைய சன்னிதானத்திலே சேரப்போகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் அல்லவா? அதற்கு மேலாய் நம்முடைய உள்ளத்திலே குற்ற உணர்வு, பாவம், ஏதோ ஒரு சஞ்சலம், தேவனிடத்தில் நெருங்க முடியாத தன்மை, நான் கூப்பிட்டால் பதில் கொடுப்பாரா, நான் ஜெபித்தால் ஆண்டவர் பதில் கொடுப்பாரா என்ற ஒரு ஏக்கம், இவ்வளவு இருக்கும்போது நாம் தைரியமாய் இரக்கத்தை பெறுவதற்காக தேவனுடைய சன்னிதானத்திலே சேருவோம். இரண்டாவது, சகாயம் செய்யும் கிருபையை அடைவதற்காக தேவனுடைய சன்னிதானத்திலே இந்த நாளிலே நாம் சேருவோம். நமக்கு நிறைய சகாயம் தேவை, நிறைய காரியங்களிலே சகாயம் தேவை. சரீரத்திலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பல்வேறு காரியங்களிலே நமக்கு சகாயம் தேவை. இந்த நாளிலே தேவரே சகாயம் எனக்கு கொடுப்பீராக, ஆறுதல் கொடுப்பீராக என்று தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேருவோம். பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி, தன்னுடைய அக்கிரமங்களுக்காக பலி செலுத்தி ஆராய்ந்து முடித்த பிற்பாடு மகாபரிசுத்தமான அந்த ஸ்தலத்தில் உள்ள தேவன் பேசுகிற இடத்திற்கு போவார். அடிக்கடி போக முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் எப்பொழுதும் தேவனுடைய சன்னிதானத்தில் போவதற்கு, இப்பொழுது கூட இந்த காலை நேரத்தில் கூட அவருடைய சன்னிதானத்தில் போவதற்கு ஒரு புதிய மார்க்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். என்னவென்றால், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். உலக பிரகாரமான பிரதான ஆசாரியர் ஆரோன், எலியாசார், இவர்கள் எல்லாரும் நம்மை போல பாடுகளை அனுபவிக்கவில்லை. நம்முடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு அதிகமாய் தெரிந்திருக்காது. ஏனென்றால் அவர்கள் வேறு விதமாய் இருந்தார்கள். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியர் நம்மை போல பாடுகளை அனுபவித்தார், நம்மை போல கஷ்டங்களை அனுபவித்தார். ஆனால் அதில் ஒரு மேன்மை என்னவென்றால், அந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அந்த பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரிடத்திலே நாம் சேரும்போது, அவரை தேட ஆரம்பிக்கும் போது, அவர் அந்த கிருபாசனத்தின் கையிலிருந்து நம்மோடு கூட பேசுவார். அப்படிப்பட்ட அந்த பிரதான ஆசாரியர் அவர் வழியை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். தேவனிடத்தில் போவதற்கு அவரே தேவன், அந்த இடத்திலே போவதற்கு அவர் வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த தேவன் இந்த காலை நேரத்திலே, நீங்கள் தேவ சன்னிதானத்திலே வரமாட்டீர்களா, என்னை தேட மாட்டீர்களா, என்னை நோக்கி கூப்பிட மாட்டீர்களா? இரக்கத்தை தருகிறேன், சகாயம் செய்யும் கிருபையை தருகிறேன், இந்த நாள் முழுவதும் என்னோடு இருக்க மாட்டீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். எழுவோமா? காலில் எழுந்தவுடனே அந்த கிருபாசனமாகிய தேவ சன்னிதானத்திலே முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். அவர் பேசுவார், இந்த நாளிலே அற்புதமாய் நடத்துவார். நிச்சயமாய் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகள் எல்லாவற்றிலும் அவரே உங்களுக்கு போதித்து அற்புதம் செய்வார். தைரியமாய் சேருவோமா? சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, நாங்கள் தைரியமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருவதற்கு எங்களுக்கு ஒரு புதிய மார்க்கத்தை, ஒரு புதிய காரியத்தை செய்து வைத்திருக்கிறீர். எங்களைப் போல பாடுபட்டும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர்
எங்களுக்கு இருக்கிறபடினாலே நாங்கள் தைரியமாய் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் நாங்கள் தேவ சன்னிதானத்தில் பிரவேசிக்க முடியும் ஆண்டவரே. எங்களுக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியம் தந்த எங்கள் தேவனுக்கு, எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் காண்கிறோம் உடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Amen.